இந்த அமர்வுக்கும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் நண்பர் மொய்தீன் பாபா அவர்களே, எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எழுத்தாளர் மானானா ராசரத்தின் அவர்களுடைய புதல்வர் அருள் தந்தை ராமாஜி அவர்களே, இனைய நண்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய இஸ்லாம் அலைக்கும் வணக்கம். இந்த அக்கரப்பத்து புத்தக காட்சி என்பது கடந்த சில ஆண்டுகளாக இலங்கையினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வாக அறியப்பட்டிருக்கின்றது. சில இடைவெளிகளுக்கு பிறகு இப்பொழுது மீண்டும் அது ரொம்ப அலங்காரமான முறையில் தொடர்ந்திருக்கின்றது, தொடரும் என்று நம்புகின்றேன். இது இலங்கையிலே புத்தக பண்பாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான உந்து சக்தியாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஒரு சிறப்பு அல்லது பிறந்த மாதிரியாக கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய நண்பர் சிராஜ் மஷூர் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பேசுவது என்பது ஒரு கேள்வி. நான் முடிந்த அளவு சில கருத்துக்களை மட்டும் சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலில் இந்த புத்தக பண்பாடு பற்றி சில வார்த்தைகள் சொல்லலாம். புத்தக பண்பாடு ஒரு சமூகத்தினுடைய பண்பாட்டு வளர்ச்சியை அளவிடுவதற்கு பல அளவுகோல்கள் உண்டு. அதில் ஒன்று, இந்த புத்தகங்களை இந்த சமூகம் எவ்வாறு கையாளுகின்றது அல்லது அதை எவ்வாறு நோக்குகின்றது என்பதும் அதில் ஒரு முக்கியமான அம்சம். எந்த சமூகம் புத்தகங்களை அதிகம் பேணுகின்றதோ, அதிகம் பயன்படுத்துகின்றதோ, அதிகம் உற்பத்தி செய்கின்றதோ, அந்த சமூகம் பண்பாட்டு வளர்ச்சியிலே ஒரு உயர்நிலையிலே இருக்கின்றது என்று நாம் பொதுவாக கருதலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது புத்தக பண்பாடு என்பது நாம் 19 நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து அதை பேசுகின்றோம். அதுக்கு முந்தைய நாம் புத்தக பண்பாடு பற்றி பேசுவது அச்சு தொழில்நுட்பம் வந்ததன் பின்னர், அச்சு புத்தகங்கள் வெளிவந்ததன் பின்னர் தான் புத்தக பண்பாடு என்ற ஒன்று பற்றி நாம் பேசுகின்றோம். புத்தகங்கள் ஏராளமாக வெளிவர தொடங்கியது. அந்த வகையில் இந்த பதிப்பு அச்சு இயந்திரங்கள் அச்சு இயந்திரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த பதிப்பகங்கள், நூல் வெளியீட்டு நிறுவனங்கள், நூலை விற்பனை செய்கின்ற விற்பனையாளர்கள், இவர்கள் எல்லோருமே இந்த அச்சு பண்பாட்டு அல்லது புத்தக பண்பாட்டினுடைய முக்கிய தூண்கள் என்று சொல்ல வேண்டும். அதோடு எழுத்தாளர்களும் வாசகர்களும், அவர்கள் இல்லாமல் இது இல்லை. எழுத்தாளர்களும் வாசகர்களும் இல்லாமல் புத்தக பண்பாடு இல்லை. அதை ஒட்டித்தான் இந்த இவர்கள் இந்த ஏனைய விஷயங்கள்லாம் வளர்ச்சி அடைகின்றன. அந்த வகையிலே புத்தக பண்பாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்மால் இயன்ற பணிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு இந்த அக்கரப்பத்து புத்தக கண்காட்சி ஒரு உந்து சக்தியாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் அதில் உள்ள ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே, குறிப்பாக இந்த காலகட்டத்திலே புத்தக வெளியீட்டு துறை ரொம்ப சவால்களை எதிர்நோக்கி இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக இந்த இலங்கையிலே இந்த பொருளாதார நெருக்கடி தோன்றியதன் பின்னர் புத்தகத்தை அச்சிடுவது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக வாழ்ந்திருக்கின்றது. ஆரம்பத்திலே அவ்வாறு இருக்கவில்லை. ஓரளவு நாங்கள் கடந்த ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு கூட நாங்கள் வருஷம் ஒரு 100 புத்தகங்களாவது இங்கு வழிவந்து கொண்டிருந்தன. இன்று ரொம்ப கஷ்டம். மற்ற இரண்டாவது, புத்தகத்தினுடைய உற்பத்தி செலவு அதிகரித்தினாலே வாங்கும் சக்தி குறைந்திருக்கின்றது. இப்போ ஒரு புத்தகத்தின் விலை ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. இப்போ நான் எல்லாம் வாசிக்க தொடங்கின காலத்தில் 1960களிலே இந்தியாவில் வழிவருகின்ற புத்தகத்தை அதே விலையில் நாங்கள் இங்கும் வாங்கக்கூடியதாக இருந்தது. இப்போ என்னிடம் உள்ள பழைய புத்தகங்கள், 1960களில் வாங்கின புத்தகங்கள் எல்லாம் 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா, 8 ரூபான்ற விலையில் வாங்கிய புத்தகங்கள் தான். இன்று நாம் நினைத்து பார்க்க முடியாது.
இந்தியாவில இருந்து வருகின்ற ஒரு புத்தகத்தை இங்கு ஆயிரக்கணக்கில் செலவழித்துதான் வாங்க முடியும். அங்கு 100 ரூபாய் உள்ள புத்தகத்தை இங்கு 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்குது. அங்கு 1000 ரூபாய் ஒரு விலை இருந்தா இங்கு 4000 5000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது. அந்த அதனால வாங்குவதற்குரிய அந்த வாங்கு சக்தி பொதுவாக இல்லாமல் இருக்கின்றது. ஆறு மடங்குக்கு அதிகமாக அதிகரித்திருக்கின்றது. அது உலகம் முழுக்க இந்த ஒரு நெருக்கடி இருக்கின்றது தான். ஆனால் நாம் எதிர்கொண்டு நெருக்கடி, இது ரொம்ப செயற்கையான மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ரொம்ப அபத்தமான ஒரு நெருக்கடி. அதனால நாம் எல்லோரும் சாப்பிடவே வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில புத்தகங்களை வாங்கி படிக்கிறது எப்படி என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அதை நாம் தாண்டி செல்வோம் என்று நான் நம்புகின்றேன். தாண்டி செல்ல வேண்டும், அதுக்குரிய அது வர வேண்டும். இன்னொரு பிரச்சனை என்னென்றால், எங்களுடைய நாங்கள்லாம் படிக்கிற காலத்திலே எங்களுக்கு நிறைய நேரம் இருந்தது, நூல்கள் வாசிக்கக்கூடியா இருந்தது. நான் ஒரு கிழமையிலே எப்படி 2-3 நூல்களாவது வாசிப்பேன். இன்று உள்ள மாணவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அது மாணவர்களுடைய குறைன்னு சொல்ல முடியாது, அது எங்களுடைய கல்வி முறையினுடைய ஒரு குறை. கல்வி தொடர்ச்சியாகவே பரீட்சைமய கல்விதான், ஆனால் இப்பொழுதும் அந்த கல்வி ரொம்ப போட்டிக்குரிய ஒரு விஷயமா வந்து விட்டது. ஆகவே இந்த டியூட்டோரியல் எல்லாம் பெரிய பல்கி பெருகி இருக்கின்றன. மாணவர்களுக்கு நேரம் இல்லை. காலையில 4 மணிக்கே எழும்பி டியூட்டோரிக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். பாடசாலை முடிந்து வந்து பின்னேரம் டியூட்டோரிக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த சுமை அவர்களுக்கு வேறு விஷயங்களை படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கின்றது. அப்ப அதுலேயும் ஒரு பெரிய மாற்றம் வந்தால் இந்த புத்தக பண்பாடு இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். நான் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்றால், இப்பதே வாசிங்க, முடிஞ்ச அளவு நூலகங்களை பயன்படுத்துங்க. காசு கொடுத்து புத்தகம் வாங்க முடியாவிட்டால் நூலகங்களை பயன்படுத்துங்க. நாங்கள் 3-4 பேர் சேர்ந்து, எங்களுடைய நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலத்தில் 3-4 பேர் சேர்ந்து புத்தகம் வாங்குவோம். நான் ஒரு புத்தகம் வாங்க, வேற இன்னொரு புத்தகம் வாங்கினால் மாறி படித்துக் கொள்வோம். அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இருந்தது. இப்ப அது புத்தகங்கள் வாங்குற நிலைமை பொதுவாக பிள்ளைகளிட இல்லை. அது வர வர அந்த தொழில்நுட்பமும் அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறோம். அது அந்த ஆனால் இது ஒரு சவால் தான். புத்தக பண்பாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான சவாலாக இந்த பிரச்சனைகள், உற்பத்தி வாசிப்பு பயிற்சிகள் குறைவு, அதுகள் அந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. அதை நாம் படிப்படியாக முன்னேற்ற வேண்டும். அதில் ஒன்று நான் நினைக்கின்ற, இந்த மாதிரியான புத்தக கண்காட்சிகள் ஒரு உந்துதலை ஏற்படுத்தும். சனங்கள் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே, மாணவர்கள் மத்தியிலே ஒரு உந்துதலை ஏற்படுத்தும். பரவலாக இலங்கையிலும் பல இடங்களிலே புத்தக இந்த மாதிரியான புத்தக கண்காட்சிகள் சந்தைகள் நடக்கின்றன. அது ஒரு வகையில் ஒரு ஆறுதல் தருகின்ற ஒரு விஷயம் நான் நினைக்கின்றேன். இந்த அக்கரப்பத்து புத்தக கண்காட்சியில 2 முக்கியமான நிகழ்வுகள் இன்று நடந்தன. ஒன்று, சில புதிய புத்தகங்கள், 9 புத்தகங்கள் இங்கு வெளியிட்டு வைக்கப்பட்டன. அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அதில் குறிப்பாக சிராஜ் மாஷருடைய பேஜஸ் நிறுவனம் அதில் முக்கிய பங்கு ஆற்றியிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சி தொடர வேண்டும், அதுக்கு நான் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிக்கின்றேன். மற்றது, இங்கு விருது வழங்கி சில முக்கியமான புத்தக பண்பாட்டோடு சம்பந்தப்பட்ட, கலையோடு சம்பந்தப்பட்ட, புத்தக பண்பாட்டோடு சம்பந்தப்பட்ட 4 பேர் இங்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவர் அண்ணாவியார், நாட்டு கலை துறையிலே அவர் நீண்ட காலம் பணியாற்றியவர், அவர் விருது வழங்கி கௌரவப்பட்டிருக்கிறார். இது முக்கியமான நிகழ்ச்சி என்று நான் நினைக்கின்றேன். இதில் முதலாவது நான் சொல்ல வேண்டியது, எம்ஏ ரஹ்மான் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தது. இது நான் நினைக்கிறேன், நானும் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அவர் நீண்ட காலமாக இலங்கையிலே இந்த புத்தக பண்பாட்டோடு மிக நெருக்கமான உறவு கொண்டிருந்தவர். இப்போ நாங்கள் இலக்கிய உலகிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே எங்களுக்கு அனுசரணையாக இருந்தவர்கள் என்று நான் 2-3 பேரை சொல்லிதான். ஒன்று நீலாவணன், மற்றது எஸ் பொன்னுதுரை, எம்ஏ ரஹ்மான். இவர்கள் எம்ஏ ரஹ்மான், எஸ் பொன்னுதுரை இவர்களுக்கு கொழும்புலே இந்த பத்திரிகை துறையிலே 60களிலே அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தினார் நான் சொல்வேன். தேசிய பத்திரிகைகள் அல்லது சிறுசஞ்சிகள் எல்லாத்திலையும் அவருடைய ஆதிக்கம் இருந்தது. எங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம்
பிரசுரமா அவருக்கு ரகுமான் பொன்னுத்துறை பூண்டவர்களுடைய ஆதரவு கணிசமாக இருந்தது. அதை நான் இந்த இடத்துல பகிரங்கமாக நான் சொல்லுவேன், முந்தையும் சொல்லியிருக்கின்றேன். அந்த வகையில் இலங்கையில இந்த நண்பர் வீர் முகமது எழுதிய புத்தகம் இந்த இருட்டடி பூசிக்கப்பட்ட அந்த அந்த வருது. எனக்கு அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு உடைய என்றால் ரகுமான் ஒரு இருட்டடி பூசிக்கப்பட்டவர் என்று நான் சொல்ல மாட்டேன். என்றால் அவர் இங்கு இருக்கும் வரையும் அவர் ஒரு ஒரு முக்கியமான ஆளுமையாக பலராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆளுமையாக தான் இருந்திருக்கின்றார். அவருடைய முக்கியமாக அவருடைய இந்த அரசு வெளியீடு, அரசு வெளியீடு 70களிலே தான் இந்த வாசகர் வட்டம் ஒரு புதிய முறையிலே நூல்களை வெளியிட முன் வந்தது. அதற்கு முந்தைய இவர் 60களிலேயே அந்த மாதிரியான ஒரு ஒரு அழகான முறையிலே புத்தகங்களை வெளியிட்டு அதில் ஒரு இலங்கையில் ஒரு புத்தக வெளியீட்டுக்கு ஒரு ஒரு இடம் இருக்கிறது என்பதை நிறுவியவர்கள் பிரபுமான ஒரு முக்கியமான ஆளுநர் நான் சொல்வேன். அந்த வகையிலே அவர் இலங்கையில் எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, நூல் வெளியீட்டு துறை இவற்றிலே இவற்றினுடைய வரலாறிலே எம்ஏ ரகுமானுடைய பெயர் புரட்சியாக அழைக்க முடியாததாக இருக்கின்றது. அவரை யாரும் இருட்டடிப்பு செய்வார்கள் செய்ய முடியும் என்று நான் நினைக்கவில்லை. நினைக்கின்றேன் அவர் அந்த நூலுக்கு ஒரு பிரிந்து கொடுப்பது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக நான் இந்த அக்கரப்பட்டு கண்காட்சியை நான் பாராட்ட விரும்புகிறேன். அப்போ மொத்தமாக பார்க்கும்பொழுது இன்றைய நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு சேர்த்து பார்க்கும்பொழுது மிக மன நிறைவை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று நான் நினைக்கின்றேன். இதை நாம் மேலே கொண்டு செல்வது எப்படி? இலங்கையில் வெறும் ஆதங்கப்பட்ட இலங்கையில் பாதிப்புத்துறை வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்யலாம்? இலங்கையில் துரதிருஷ்டவசமாக நமக்கு இந்த தொழில் சார்ந்த பதிப்பகங்கள் இல்லை. ஆக ஒன்று குமரன் அல்லது பூவாரசிங்கம் போன்ற ரெண்டொரு இதை தவிர தமிழை பொறுத்தவரையில் இந்த தொழில் சார்ந்த பதிப்பகங்கள் இல்லை. அப்போ ஆசிரியர்களுடைய மூலதனத்தை பெற்று பதிப்புகள் அந்த மாதிரியான தான் இருக்காங்க. அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அப்போ அந்த தொழில் சார்ந்த பதிப்பகங்கள் வளர வேண்டுமானால் புத்தகத்துக்கு ஒரு நல்ல சந்தை இருக்க வேண்டும். சந்தையெல்லாம் வராது. அப்போ அந்த சந்தையை உருவாக்குவதற்கு இந்த மாதிரியான புத்தக கண்காட்சிகள் அதுகள் உதவ வேண்டும், எழுத்தாளர்கள் உதவ வேண்டும். இதாட்டி எழுத்தாளர்கள் சிவிக்கலாம். இப்போ மற்ற நாடுகளில் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் கூட பொதுவாக எழுத்தாளர் இந்த புத்தகங்களை வெளியிட்டு அதன் மூலம் சிவிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. எல்லாருக்கும் இல்லாவிட்டாலும் சில பிரசித்தி பெற்ற எழுத்தாளர்கள் அந்த புத்தகங்களால் வரக்கூடிய வருமானத்திலேயே சிவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு அதில் மிக முக்கியமான பகுதி இப்போ கேரளா. கேரளாவில் அந்த புத்தக பண்பாடு ரொம்ப தீவிரமான வளர்ச்சியுடையது. இப்போ கேரளாவில் முக்கியமான எழுத்தாளர் எம்.டி. வாசுதேவன் நாயர் அவரை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி நான் டெல்லியில் சந்தித்து பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். தன் புத்தகங்களால் வருகின்ற வருமானம் இந்த ராயல்ட்டியால் தன்னுடைய 3 தலைமுறை கம்ஃபர்டபுளாக சீவிக்க போதும் என்று சொன்னார். அதுக்கு பிந்திக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 3 தலைமுறை சௌகரியமாக சீவிப்பதற்கு எந்த புத்தகங்களால் வருகின்ற வருமானம் போதும் என்று சொன்னார். அது நாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அது அந்த புத்தக பண்பாட்டினுடைய வளர்ச்சி தான் அதை காட்டுது. அங்கே ஒரு ரிச்சோ ஓட்டோ ஓடுறவன் அவன் எல்லாரும் புத்தகம் வாசிக்கும். அவனுக்கு வாசிதானாக தெரியும். ஒரு ஓட்டக்காரன்ட்ட வாசிதான் அவர் சார் வாங்க கூப்பிட்டு போகிறான்னு கூட்டிகிட்டு போவான். அந்த மாதிரி தெரியும் அவங்கள அந்த ஹவுஸ் ஹோல்ட் நேமாக இருக்கு. நமக்கு அப்படி தெரியாது. நமக்கு தெரியாது. நான் மாவிய வீட்டை தேடி போய் நான் ஒரு 4 முழுக்க சுற்றினேன். அளவட்டி போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் கேட்டேன். அவங்களுக்கு அது தெரியல. மாவின்னு தான் கேட்டேன். தெரியலன்னு அவன் அது சில அளவட்டி தென்காருக்கும் அங்கே போங்கன்னாங்க. அங்கே போய் பேச கடைசியாக தான் கண்டுபிடிச்சு போனேன். அப்போ மாவிட்ட சொன்னால் இப்படி கஷ்டப்படணுண்டு. அப்போ அவர் ஒன்று சொன்னார், நீங்கள் தவிர தட்சிணாமூர்த்தி என்று கேட்டிருந்தீங்கன்னா எல்லாரும் காட்டுவாங்க. அவரை விடுக்கு பக்கத்து விடுதான் கவிஞர் என்ற வகையில் அவருக்கு அவ்வளவு அந்த அவர் அறியப்பட்டிருக்கவில்லையாங்க. தவிர தட்சிணாமூர்த்தி எல்லாரும் அறியப்பட்டிருக்காரு. இப்போ இலங்கையிலேயும் இந்த நிலைமை தான். எழுத்தாளர் என்ற நிலைமை பக்கத்து கொடுக்காரனுக்கும் ஒரு எழுத்தாளராக அந்த தெரியாமல் இருக்கும். அந்த அந்த நிலைமை அதில் நமக்கு மாற்றங்கள் வர வேண்டுமானால் நான் முன்னதுதான் சொல்லுவேன், இந்த மாதிரியான புத்தக கண்காட்சிகள் இடத்துக்கிட்ட நடக்க வேணும். வெவ்வேறு ஊர்களிலையும் வெவ்வேறு ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலேயாவது
நான் அம்பாறை மாவட்டம் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், எல்லா மாவட்டங்களிலும் இந்த மாதிரி அடிக்கடி ஒரு வருஷத்தில் ரெண்டு மூன்று புத்தக கண்காட்சி நடக்குமா இருந்தால் ஓரளவு புத்தகத்துக்கு ஒரு சந்தையை நாம் ஏற்படுத்தலாம். மற்றது நான் நினைக்கிறேன் இந்த பாடசாலைகளில் புத்தக லைப்ரரிஸ் உருவாக வேண்டும். முந்தைய தான் இருந்தது, இப்பயும் இருக்குதான். ஆனால் முந்தைய ஒரு பாடசாலைக்கு ஒரு 1,00,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு புத்தகம் வாங்குறதுக்குன்னு காசு கொடுத்தாரு, இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ காசு இல்லை, சம்பளம் கொடுக்குறதே காசு இல்லை, புத்தகம் வாங்குறது காசு இருக்க மாட்டா, அது எந்த பிரச்சனையும் இருக்குது. அவன் இது வாங்கலாம். மற்றது மாகாண சபைகள், நான் நினைக்கிறேன் இந்த மாகாண சபைகள் இதில் ஊக்கப்படுதலாம். அவன் நினைக்கிறேன் மாகாண சபைகளை கீழே வரக்கூடிய நூலகங்களுக்கு புத்தகங்களை வாங்கி அவர்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு ஒரு எழுத்தாளருடைய 1,000 பிரதிகள் ஒரு வருஷத்தில் போகிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆனால் இப்போ 100 பிரதி போகிறதில்லை, அதுக்கு கஷ்டப்பட வேண்டியதான் இருக்கு. நாங்கள் முந்தி புத்தகம் அடிக்கணும், நானும் ஒரு வெளியீட்டு இதை கொஞ்சம் காலம் இருந்ததுதான். அப்போ புத்தகம் அடிக்கும் பொழுது நாங்கள் 1,000த்துக்குறைய புத்தகம் அடிக்கிறது இல்லை. 1,000 பிரதி அடித்தால்தான் அது கட்டுப்படி ஆகும், அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையும், அப்போ குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி 1,100 அப்படித்தான் அடிப்போம். அது 1 வருஷம் 2 வருஷத்துல மெல்ல மெல்ல போகும். இப்போ அப்படி அடிக்கிறாங்க இல்லை. இப்போ இந்த ஒன் டிமாண்ட் பிரிண்டிங்கில் ஒரு டெக்னாலஜி வந்தால் பிறகு ஒவ்வொரு பதிப்பாக்கள் ஒரு 100-200 தான் முதல்ல அடிக்கிறான், பிறகு அது பிப்பியானது, பிறகு தான் அடுத்தது அடிக்கிறாங்க. இதனால் எழுத்தாளர்களுக்கு பெரிய வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை. அப்போ இதுகளில் மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் இந்த இந்த மாதிரி மத்திய அரசாங்கம், மாகாண அரசுகள் இந்த நூலகங்களை வளர்க்கறதுக்காக படி புத்தகங்களை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா இருந்தால் புத்தக ப்ரொடக்ஷன்ஸ் வரும். அதுகளை நம்ம கொஞ்சம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த கருத்துக்களுடன் நான் இந்த என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். எனக்கு வாய்ப்பு தெரிந்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இந்த அளவில் நாங்கள் 3வது நாளின் பிரதான நிகழ்வை நிறைவு செய்யலாம். எதிர்பாராத தடங்கல்கள் ஏற்பட்டன. அதற்குள்ளும் பேராசிரியர் நூமான் அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவாகவும் சிறப்பாகவும் சொல்லி முடித்தார். அதற்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்விற்கு ஒரு பிரதம அதிதியாக கலந்து கொண்டதற்கும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்ல வேண்டும். பேராதனையிலிருந்து அவர் ஒரு தூர பிரதேசத்திலிருந்து வருகை தந்து இதனை கலந்து கொண்டது ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுபோல் இந்த சிறப்பு அதிதியாக கலந்து கொண்ட அருள் தந்தை நவாஜி அவர்களுக்கும் அவருடைய சகோதரி வசந்தி ஆண்டனி அவர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். அவர்கள் விளம்பர எம்ஏ ரஹ்மான் மீது கொண்ட அன்பின் காரணமாகவும் இங்கே வருகை தந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய நிகழ்வுக்கு தலைமை வகித்த பட்டய நில ஆளுவையாளர் மொயின் பாபாசாஹேப் அவர்களுக்கும், அதுபோல இந்த நிகழ்விலே இந்த நூல்களை வெளியிட்ட நூலாசிரியர்களுக்கும் வெளியீட்டாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். குறிப்பாக சமுத்ரிகா டிசில்வா, பத்மஸ்ரீ டிசில்வா போன்றவர்களுக்கும், ஆபிஸ் இசடின் சார், அம்பிதா ஏஎம், அதுபோல இந்த நூல் வெளியிட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறோம். இந்த களிகாம்பாட்டத்திலே பங்கேற்ற திறக்காமல் களிகாம்பாட்ட குழுவுக்கும் எங்களுடைய நன்றிகள். இந்த நிகழ்வு ஏற்பாடு செயலில் இதுவரை ஒத்துழைத்த ஏற்பாட்டுக்குள் நண்பர்கள், இளைஞர்கள உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வகையில் இந்த அரங்கை நிறைவு செய்கிறோம். நன்றி.